அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் பாதாள செம்பு முருகன் ஆலயம், போகர் நகர், ராமலிங்கப்பட்டி, ரெட்டியார் சத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பாதாள செம்பு முருகன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். உலகம் முழுவதும் தமிழ் கடவுளான முருகனுக்கு பலவிதமான கோயில்கள் பல்வேறு நாடுகளில் இருந்தாலும், இந்தியாவிலேயே தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அருகே உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து பழனி செல்லும் வழியில் ரெட்டியார் சத்திரத்துக்கு பக்கத்தில் ராமலிங்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்குது தாங்க பாதாள செம்பு முருகன் என்னும் பிரமிக்கத்தக்க ஆலயம். இந்த கோயில் முழுக்க முழுக்க பக்தர்களுக்கான ஆலயம், சிறப்பு ஆலயம். இங்கே சிறப்பு தரிசனம்னு எதுவுமே இல்லை. இந்த பூமியில் பிறந்த அனைவருமே சமம் என்பதை நிதர்சனமாக எடுத்து காட்டும் இடம் இந்த கோயில். இந்த கோயிலில் மூலவரோ உற்சவரோ இல்லை. போகர் சித்தரின் மறு அவதாரமான திருக்கோவிலூர் சித்தரால் உருவாக்கப்பட்ட சிற்ப சாஸ்திரத்தின் அடிப்படையிலேயே செயல்படுகிற திருக்கோயில். மற்ற கோயில்களில் பூமாலை சாத்தி வழிபடுவது போல, இந்த கோவிலில் கருங்காலி மாலை சாத்தி வழிபடுவது எங்கேயும் நடக்காத புது அற்புதம். இந்த கோவிலில் ஸ்தல விருட்சமாக மலை நெல்லி மரம் இருக்குங்க. இந்த கோயில் ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர் பரம்பரையில் வந்த பாஸ்கரன் சேதுபதியின் வழிவந்த அறங்காவலர் கந்தமாறன்கிற மிராசுதாரால் ஆவணி திங்கள் நான்காம் நாள், அதாவது 21 ஆகஸ்ட் 2021 அன்னைக்கு குட முழுக்கு மற்றும் மண்டல பூஜை செய்யப்பட்டது. இந்த கருவறை பூமியிலிருந்து 16 அடி பாதாளத்தில் அமைஞ்சிருக்கு. அதில் 17 அடிக்கு 21 அடியில் கருவறையும் இருக்கு. இதில் 8x8 அளவடியில் தமிழ் கடவுள் முருகன் செம்பு சிலையா வலது கையில் அபயமுத்திரையும் இடது கையில் வேல் வைத்து நின்றபடி காட்சி தருகிறார். ஒவ்வொரு பூஜையப்ப காட்டுகிற ஆராத்தி தட்டோட தீபாவளியிலே காட்சி தர்ற முருகனுடைய முகம் அழகு பிரமிப்பாயிருக்கும். வார்த்தையிலேயே அடங்காது. அழகென்ற சொல்லுக்கு முருகாங்கிற பாடலோட உண்மையான அர்த்தத்தை நேரடியாக பக்கத்திலிருந்து பார்க்கலாம். மேலும் போகரின் மறு அவதாரமான திருக்கோவிலூர் சித்தர் போகரையும் அவரோட சீடர் புலிப்பாணியையும் மானசீகமாக நினச்சி சுமார் 650 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பழனியிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ராமலிங்கப்பட்டியில் 1.5 அடி அளவில் செம்பு முருகன் சிலையாக உருவாக்கி வழிவிட்ட சிலையும் இங்கே இருக்கு. இந்த தரிசனத்திற்கு 18 படி கீழே இறங்கி வரணும். பூமியோட சமதளத்திலேயும் இன்னொரு கருவறை இருக்கு. இந்த சக்தி வாய்ந்த கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. பல பக்தர்கள் ஆன்லைன்லேயே பதிவு பண்ணிட்டு வராங்க. நீண்ட வரிசையில் குடும்பம் குடும்பமாக வரும் பக்தர்கள் அமைதியாக வழிபடுறத பார்க்குற போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோயிலில் கைபேசிகளை, அதாவது உங்களுடைய செல்ஃபோனுகளை அணைச்சி விட்டு முழுக்க முழுக்க மௌன நிலையில் எதுவுமே பேசாமல் தங்களுடைய குறைகளை வேண்டுதலாக வச்சா உடனடியாக பலன் தருன்னு சொல்கிறாங்க. நாம் இந்த கோயிலுக்கு வர்றதே நம்மளோட பிரச்சனைகளுக்கு எப்படியாவது தீர்வு கிடைச்சிடாதான்னு தான். அதை அடையிறதுக்கு இந்த கோயிலில் சொல்கிற வழிமுறைகளை, முக்கியமான இந்த வழிமுறையும் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தமிழ்நாட்டில் காவல் தெய்வமாக ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிறது நம்ம கருப்பு சாமி, அது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி காவல் தெய்வமான சங்கிலி கருப்பு சாமி 15 அடியில் ஒரே கல் சிலையாக காட்சி தர்றது பிரமிப்பாக இருக்கும் இந்த செம்பு முருகன் ஆலயத்தில். இந்த மண்டபத்தில் இருக்கிற பைரவர் எதிரிகளுக்கு பயத்தை தந்து தன்னை அண்டியவர்களுக்கு அருள் பாலிப்பவர், பக்தர்களின் பாவத்தை போக்குபவர். படைத்தல், காத்தல், அழித்தல், அதாவது ஒடுக்குதல் ஆகிய 3 செயல்களை ஒன்றாக செய்வதால் அவருக்கு திரிசூலமே ஆயுதமாக இருக்கு. மனதார வழிபட்டால் கைமேல் பலன் தருவார். இவருக்கு மிஞ்சின பரிகார வழிபாடே இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதேபோல் இங்கு பாதாள செம்பு முருகன் ஆலயத்தில் பாதாள ஜலகண்டேஸ்வரர் பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும் தெய்வம். இவரோட முக்கிய பணியே கெட்டதை அழிக்கிறதும் நல்லதை வளர்க்கிறதும் தான். இன்னொரு தகவல், சமீப காலமாக ரொம்ப பிரபலமாகி வர்ற முக்கியமான வழிபாட்டு முறை வராகியம்மன் வழிபாடு. இந்த வராகியம்மன் துர்கா தேவியோட அம்சம்னு சொல்கிறாங்க. அதேபோல் திருமால் வராக அவதாரம் எடுத்தபோது அவருக்கு துணையாக எடுத்த அவதாரம்தான் வராகி அம்மன் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது. பெண்களிடையே தனிப்பட்ட வேண்டுதல்களை நிறைவேற்றுவதில் வராகி அம்மனுக்கு நிகர்
வராகி அம்மனேதான். அந்த வராகி அம்மனுக்கு அற்புதமான ஆலயம் ஒன்று இந்த கோவிலில் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது சிறப்பு அற்புதம். பொதுவாகவே கருங்காலி மாலைகளோட அடிப்படை விஷயம் என்னென்னா, அது கதிர்வீழ்ச்சிகளை உள்வாங்கி வெளியிடும். அதாவது கெட்ட விஷயங்களை அழித்து நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கும். அது கெட்ட விஷயத்தையெல்லாம் அழிச்சிட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே நமக்கு கொடுக்கறது தான் அது உள் வாங்கிக்கும். பாசிட்டிவ் எனர்ஜிகளை மட்டுமே வெளியிடும். இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் எந்த ரூபத்தில் இருந்து எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி எந்த வழியாக வரும்னு யாராலையும் கணிக்க முடியல. அதற்காக தடுப்பு வழிமுறையிலேயே ஒன்று தான் இந்த கருங்காலி மாலை. இந்த கலியுகத்தில் கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதில் ஒரிஜினல் கருங்காலி மாலை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கிய ஸ்தலம் இந்த பாதாள செம்புமுருகன் திருக்கோயில். இந்த கோயிலில் கருங்காலி மாலைகளுக்கு 48 நாள் கருவறையில் வச்சு சிறப்பு பூஜை செய்கிறாங்க. இந்த கருங்காலி மாலை பொதுவாகவே இந்த கருங்காலி மாலையாகப்பட்டது நல்ல எண்ணங்கள், உடல் ஆரோக்கியம், ஆன்மீக முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், செல்வத்தை ஈர்ப்பது இதுக்கெல்லாம் உதவி செய்துங்க இந்த கருங்காலி மாலை. ஆமாங்க, அதாவது ஒரிஜினல் கருங்காலி மாலைகளை இந்த கோயிலில் பூஜை செஞ்சு தர்றாங்க. இது ஆன்லைன்லேயோ எங்கேயுமே கிடைக்காதுங்க, நேரில் மட்டும்தான், அதுவும் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். நம்ம இந்த சக்தி வாய்ந்த பாதாள செம்பு முருகன் ஆலயத்தில் கிருத்திகை, சஷ்டி, பௌர்ணமி, அமாவாசை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நடக்கிற சிறப்பு பூஜையில் தரப்படும் விபூதி பிரசாதம் 18 வகையான அரிய நோய் தீர்க்கும் மூலிகைகள் கலந்த விபூதி பிரசாதம். உதாரணமாக பசுமாட்டு சாணம் உள்பட மற்றும் பலவிதமான நோய்களை தீர்க்கும் அரிய மூலிகைகள் கலந்த திருநீர் பிரசாதம் இங்கே வழங்கப்படுகிறது. அதுவும் ஒரு சிட்டிகை தான் தர்றாங்க. ஏன்னா இந்த திருநீர் பிரசாதம் தயாரிக்க கிட்டத்தட்ட 7 வாரங்கள் ஆகுது. அதனால் இதை வாங்கி அனைத்து பக்தர்களும் பயன்படுத்துகிறாங்க. நல்ல சக்தியும் தருது, நல்ல மாற்றங்களும் தருது, நல்ல அற்புதத்தையும் நிகழ்த்துறாரு இந்த பாதாள செம்பு முருகன். இந்த பாதாள செம்பு முருகன் ஆலயம் மக்களுக்கான ஆலயம். ஆமாங்க, இங்கே பக்தர்கள் இறைவன் முன் அனைவரும் சமம்ங்கிறத பல நிகழ்ச்சிகள் பல நிகழ்வுகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இன்னொன்று அற்புதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மூலஸ்தானத்தில் தட்டில் காசு போடுறத அவங்க அனுமதிக்கிறதே இல்லை. அப்படியே போட்டாலும் அதை அவங்க வரக்கூடிய குழந்தைகளுக்கே திருப்பி கொடுத்துட்றாங்க. ஆமாங்க, தட்டு காசு அவங்க காணிக்கையை வாங்கறதில்ல. இது எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாத ஒரு அதிசயம், அற்புதம்னு கூட சொல்லலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே அப்படிங்கிற ஒரு பழமொழி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லா தெரியும். இங்கே நடக்கிற அன்னதானம் முக்கியமான விஷயம். இந்த அன்னதானத்திற்கு பக்தர்கள் தரும் பொருள்களை முழு மனதோடு வாங்கிக்கிறாங்க. இந்த நாட்டிற்காக நம்மளோட நாட்டின் எல்லையில் காக்கிற முன்னாள் இந்நாள் இராணுவ வீரர்களுக்கு பூஜையில் முன்னுரிமை தரப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கற்பிணி பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பூஜையில் முன்னணி தரப்படுகிறது, பிரசாதமும் வழங்கப்படுகிறது. மிகப்பெரிய பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அமைதியாக அற்புதமாக வழிபடுறாங்க. அவங்களுக்காக கோவில் நிர்வாகமும் பல விதத்தில் ஒத்துழைப்பு கொடுத்து மிகப்பெரிய இலவச கார் பார்க்கிங்கும் வசதிகளும் செய்து கொடுத்துருக்காங்க. நீண்ட தொலைவில் இருந்து பயணம் பண்ணி வரக்கூடிய வயதான பக்தர்களுக்கு 24 மணி நேர இலவச ஆம்புலன்ஸ் சேவையை ரெடியாக பண்ணி வச்சுருக்காங்க. பக்தர்களோட உடல் நலத்திற்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. இங்கே குடும்பத்தோட கை குழந்தையுடன் வரக்கூடிய தாய்மார்களுக்கு தனி அறை, அதாவது தனிப்பட்ட பாலூட்டும் அறை இங்கே இருக்குங்க. இதை பார்க்குறப்போ நிர்வாகம் இங்கே வரக்கூடிய பெண் பக்தர்களை தாய் உள்ளத்தோடு அணுகுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ரகசியம் என்னென்னா, இந்த பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு பல முக்கியமான திரை பிரபலங்கள் ரகசியமாக வந்து செல்கிறாங்க அப்படிங்கிற நம்ம செய்தியாகவும் பார்த்தோம். இங்கே வந்த பக்தர்கள் சொல்லியும் நம்ம கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் இங்கே வந்து வழிவிட்டுட்டு போனதை எல்லாரும் அனைவரும் அறிவோம். இந்த கோயிலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்தும், இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்தும் கூட நிறைய பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக அலையலையாக வந்து போகிறத நம்மால் பார்க்க முடிஞ்சுது. மிகப்பெரிய கடலிலே இறங்கி முத்தெடுக்கிற மாதிரி மிகப்பெரிய பாதாள செம்பு முருகன் ஆலயத்திலிருந்து சில துளிகளை மட்டுமே இதுவரைக்கும் உங்களோடு பகிர்ந்து விட்டோம். இனி வரும் காலங்களில் மேலும் பல அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம்.
இதுபோன்ற ஆன்மீக தகவலை நேரடியாக களத்தில் இறங்கி ஆய்வு செய்த பிறகே உங்களுக்கு ஒரு தொகுப்பாக கொடுக்கிறோம். இதுபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இதில் சிலது மட்டுமே பதிவு செய்யப்பட்டு விட்டது. மீண்டும் பல செய்திகள் மீண்டும் தொடர்ச்சியாக பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். அதுக்குண்டான செய்திகளை சேகரித்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலச மீடியா டைரக்டர் இ. சரவணன் ஜி.